அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்கல்ல, இதில் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ தேசியம்னு நீ என்ன எதை சொல்ல வர்றேன், தமிழுக்கு ஒரு தனி நாடு அமைக்கணும், அதான் தமிழ் தேசியம்ங்கிறது. நீ இன்னொரு நாட்டில் ஒரு மாநிலமாக இருப்பதாக இருந்தாலும் தேசியம் உனக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்போ ஸ்டாலின் வந்து முதல்வராக இருந்தார், இருந்தாலே கவர்னர் என்ன செய்கிறாரு, அவர் தலைமை செயலாளருக்கு வந்து மறைமுகமாக நெருக்கடி கொடுத்து இறையன்பு மூலமாக சுற்றறிக்கை விடப்படுகிறது. எப்படி என்ன கவர்னர் கேட்பார் தயாரா? இந்த மாதிரி விஷயம் என்ன நிர்வாக நடவடிக்கையை கூட செய்ய முடியாது, அவன் அப்படி தலையிடுவான். எடப்பாடியெல்லாம் என்ன செய்யறது, அவர் அடிமை மாதிரி வச்சுருந்தாங்க, எதை வச்சுருந்தாங்க, இந்த மாநிலத்தில் நீ வந்து முதலமைச்சராக வந்துட்டேன் என்று சொன்னால் அது எப்படி தேசியமாக ஆகும், அது எப்படி ஒரு நாடாக ஆகும். இவன் என்ன செய்கிறானோ அதை தவிர வேறு என்ன செய்ய முடியும். நீ வந்து உட்கார்ந்துட்டு ஒரு பேச்சு உட்காரமான கற்பனை கிடையாது, இல்லை மூத்தாவது இறந்து போயிட்டேன் நீ ஒன்றுமில்லாமல் போயிட்ட, ஒரு பேச்சுக்கு நீ வந்து உட்கார்ந்துட்டேன்னு சொன்னால் தமிழ் தேசியம்ங்கிற பேரில் தனி தமிழ்நாடு கேட்குறியா? அது உன்னுடைய கோரிக்கையாக இருந்தால் நீ இதில் போட்டிடலாமா? சட்டசபையில் போட்டிடலாம் என்ன அர்த்தம்? இந்த இறையாண்மை கட்டுப்பட்டு நீ உறுப்பினர்கள் சரத்து நிபந்தனை எத்தனை போட்டிருக்கிற, இந்தியாவோட இறையாண்மை ஏற்றுக்கிறேன்னு அவங்க கூடுதல் சுயாட்சி மாநில சுயாட்சி இதைத்தாண்டா தேஞ்சி ஒன்று இருக்காரா திமுகவில் சொல்லிட்டு இருந்தார் அண்ணாத்தர் என்ன செஞ்சார், தனிநாடு கேட்டார்ல, அடைந்தால் தனிநாடு இல்லாட்டி சுடுகாடுன்னு சொன்னார்ல, தனிநாடு கேட்டு அவர் போராடினார். தனிநாடு ஏன்னு கேட்டால் நீங்கள் ஆதி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொல்லி எல்லா வளங்களையும் வடக்கார அனுபவிக்கிறான், தெற்கில் உள்ளவங்களை புறக்கணிக்கிறான், அவனுடைய இந்தி மொழியை நம்மளை திரிக்கிறான், நம்மளை அரிசி பஞ்சத்தை உண்டாக்கி எலிக்கறியை சாப்பிட சொல்கிறான், அரிசியெல்லாம் அவங்க நல்லா சாப்பிட்றாங்க வடநாட்டுக்காரன் இப்படிங்கிறதெல்லாம் அண்ணா அறிஞ்சார். அவர் சிந்தனைகளை ஏற்றி இங்கேருந்து பிரிஞ்சுறது நல்லது, நம்ம தனி நாடு தான் சரி அப்படின்னு சொல்லி திராவிட நாடு வேணும்னு கேட்டார், இல்லாட்டி சுடுகாடுன்னு கேட்டார். அப்போ என்ன செஞ்சாங்க மத்திய அரசாங்கம், அவங்க வந்து ஒன்றிய அரசு ஒன்றியம்தான், ஒன்றியமாக இருந்தாலே அவங்கள்ட்ட பவர் இருக்கிறது, இராணுவம் அவங்கள்ட்ட தான் இருக்கிறது, அவங்க நினச்சி அவர் ஆட்சியை கலைக்கலாம் யாரையும் பிடிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம், அந்த ஒரு பவர் இருக்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம், அந்த பவர் இருக்கிறான்னு இருந்தாங்கன்னா நெருக்கடி கொடுத்தாங்க திமுகவுக்கு நெருக்கடி. என்ன மாதிரி அதெல்லாம் சொன்னால் விவரி சொன்னால் நல்லா இருக்காது. அப்போ அண்ணா என்ன செஞ்சார், கைவிட்டார் திராவிட நாடு கோரிக்கையை வந்து நெஞ்சிட்டோம் கைவிட்டுட்டோம், அதன் காரணங்கள் அப்படியே இருக்கிறது ஆனால் கைவிட்டுட்டோன்ட்டார். அவர் எதை கைவிட்டால் அதை நீ எடுக்கணுமா இல்லையா? கடைசி என்ன மாற்றிக்கார் அவர், வந்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி நடத்துவோம் மத்தியில் கூட்டாட்சி இருக்கேன் மத்தியின் ஒன்று இருக்கும் அப்படிங்கிற கொள்கை மூலத்தை மாற்றிட்டாங்க, அனுபவம் கற்று தந்த ஒரு பாடம். அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன செய்கிற, தமிழ் தேசியம்னு சொல்கிற. அப்போ தமிழ் தேசியம் கேட்குறாங்க, தைரியமானவளாக இருந்து என்ன செய்யணும், அண்ணா கேட்டார்ல அவர் கோழைத்தனமாக ரிவர்ஸ் ஆகிட்டார், நான் கேட்குறேன் தனித்தமிழ்நாடு தான், அதை பேசுவேன், அதுக்கு மக்களை அழைப்பேன், போர் செய்வேன், யுத்தம் செய்வேன், ஜெயிலுக்கு போவேன், இப்போ வெள்ளக்காரன் இது போராடுற மாதிரி போராடி தமிழ்நாட்டை ஒரு தனி நாடாக மாற்று, அப்போ தானே நீ நினச்சலாம் செய்ய முடியும். நீ வாதம் பண்ணுறிய இந்த விஷயங்கள்லாம், எங்கும் தமிழ் தமிழ்நாடு தான் வேலை கொடுப்பேன் தமிழனுக்கு தான், அதெல்லாம் உனக்கு முடியுமா, அதெல்லாம் செய்ய முடியுமா அவர் நாட்டில், அதெல்லாம் முடியாது. அப்போ அந்த மாதிரி வந்துட்டு நீ சொல்கிற விஷயங்கள்னா தமிழ் தேசியம் என்று சொல்லி மக்களை ஏமாத்துறது தானே, என்ன தேசியத்தில் என்ன செய்ய போகிற, இந்த அரசியல் அமைப்புக்கு உள்ளே நின்று போராடிக்கிட்டு இருக்கிறியா, நீ வேற ஒன்றை சொல்கிறியா? திமுக ஆரம்பிக்கும் போது வேற ஒன்றை சொன்னாங்கல்ல, திமுக ஆரம்பிக்கும் போது தனி நாடு தான் உன்னோட இருக்க முடியாது என்று சொல்லி தனி திராவிட நாடு தானே கேட்டாங்க, இல்லாட்டி சுடுகாட்டுக்கு போகணும்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த விஷயத்தில் அவங்க கோழைத்தனமாக விட்டுட்டாங்கன்னு உங்கள் வாதமாக இருந்தால் நீ என்ன பண்ணேன், தமிழ் தேசியம்னு வார்த்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறேன். தேசம் தனி தேசம் உண்டாக்குனா தான் தமிழ் தேசியமாக முடியும், நீ தேசத்தை உண்டாக்க முடியுமா, உண்டாக்குன்னு சொல்லு பார்ப்போம், தைரியசாலியாக இருந்தால் அண்ணா சொன்ன மாதிரி சொல்லு பார்ப்போம். அவர் சந்தித்த எதிர்ப்புக்கு பின்வாங்கினார்ல, அப்படி பின்வாங்காமல் நின்று பார்ப்பேன், எத்தனை உயிர் போனாலும் சரி நின்று காட்டி பார்ப்போம், மக்களை தானே ஏமாத்துற என்ன தமிழ் தேசியம் ஒன்றும் முடியாது, என்ன பேசலாம் இந்த இப்போ கேட்டுட்டு இருக்கிற மாதிரி. கடைசியாக உணர்ந்து அனுபவத்தில் திராவிட இயக்கங்கள் வந்தாங்கல்ல, அதனால இதனை வந்தாகணும், மாநிலத்து சுயாட்சி கொடுங்க, இந்தியாவும் உண்டாகி போச்சு, ஒரு நாட்டிலேருந்து பிரிஞ்சு போகிறது எவனும் லேசில் ஒத்துக்க மாட்டான், விடுதலை புலிகள் அவ்வளோ பெரிய ஆயுத போராட்டம் பண்ணி ஒத்துக்கிட்டான் இலங்கை குட்டி நாடு, விடுதலை புலிகள் கொடுத்த ஃபைட்டை விடவா நீங்கள் கொடுத்துட முடியும்னால, அவ்வளோ ஃபைட்டு கொடுத்தும் கூட இலங்கை அரசாங்கம் தனி இல்லத்தை ஒத்துக்கிட்டானா, எந்த நாளும் ஒத்துக்கிற மாட்டான், ஒரு நம்ம பலம் பெருசாக இருக்க வேண்டும், நம்மளை விட்டு ஒருத்தன் பிரிஞ்சு தனி நாண்டு போவதை நம்ம ஒத்துக்கிற முடியாது, வெள்ளக்காரன் அடிமையாக கைப்பற்றினாலும் விட்டு ஓடி போயிட்டான், அப்போ விடுதலை புலிகளுக்கு மேலே நீ வந்து இங்கே வந்து ஃபைட் கொடுத்துருவியா, அப்படி கொடுத்தால் கூட இங்கே உண்டாக்க முடியாது, அது குட்டி நாடு, உன்னை பொசுக்குன்னு ஒரு அமைக்க என்ன செய்வாங்க, எடி குஞ்சு மாதிரி அமைக்கிட்டு போயிடுவாங்க, அதனால தனி அதெல்லாம் பேச முடியாது,
என்ன பேசலாம், எனக்கு அதிகாரத்தை கொடு கொடு, அது எல்லாம் கேட்டுருக்கேன். நீ என்ன கேட்குறது, அதிமுக கேட்குறது, அண்ணாதிமுக கம்யூனிஸ்ட் கேட்குறது, எல்லாரும் கேட்குறாங்க. தனி அதிகாரம் கொஞ்சம் சுயாட்சி கொடுங்க, எல்லாத்தையும் மத்தியில் வச்சுக்கிறாங்க. ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கீங்க, கல்வியை எடுக்கிறீங்க, வேலைவாய்ப்பு எடுக்கிறீங்க, ஒவ்வொரு துறையாக நீங்கள் மத்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு போகிறீங்க, மாநிலத்தை வந்து ரப்பர் ஸ்டாம்ப் ஆக்குறீங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, அப்படி கோரிக்கை வச்சு மக்கள் செய்ய திரட்டி அதுக்கு போராடலாம். உள்ளுக்குள்ளே இருந்து வெளியே போகிறது தான் தமிழ் தேசியங்கிறது. நீ தமிழ் தேசியம்னா தனி நாடு ஆக்க முடியாட்டி என்ன நீ செய்வ? அவனுக்கு வேற நீ வந்து உட்காரப்பற, வேற என்ன செய்வ? அவனுக்கு எந்த நிர்பந்தத்துக்கு என்னென்னலாம் செஞ்சாலும் நீ செய்வ. அதனால இது ஒரு ஃப்ராடு, தமிழ் தேசியம் சொல்லக்கூடியது ஒரு பித்தலாட்டம், அப்படி ஒன்று கிடையாது. நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தமே தவிர, அவர்கள் எல்லாம் அந்த தமிழை வந்து உன்னை விட தமிழை ரொம்ப பேசினவர்கள், அவர்கள் தமிழுக்கு தீ குளித்தவர்கள். தமிழுக்கு நீ என்ன என்ன எழுதிட்டேன், எழுதி கிழிச்ச சொல்லு பார்ப்போம், அண்ணா மாதிரி எழுதிட்டியா நீ? அண்ணாவோட இருந்தவர்கள் தமிழ் குப்புளிக்குமே, அப்படியான ஒரு ஒரு ஆள் ஒன்று உண்டுமா? அப்போ தமிழை வந்து கரைச்சி பிடிச்சவங்க, அவங்க தமிழுக்காக வேண்டிய வந்து முரசொலியும் ஒரு நீட்டோலையும் அது மாதிரி மரவன் மடலும் அந்த காலத்தில் தமிழ் கொஞ்சம் விளையாட அதுக்காக படிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் நாவல் ஒரு பக்கம் எழுதுவார், பேராசிரியர் எழுதுவார், முரசொலி மானம் எழுதுவார், கலைஞர் எழுதுவார், அண்ணா எழுதுவார், மதியழகன் எழுதுவார், அப்படி அது மாதிரி எழுதக்கூடிய ஆளுக்கு அவ்வளோ பேர் இருந்தாங்க தமிழில். உன்னை மாறிக்கிட்ட அறகுறை தமிழ் கிடையாது, இலக்கியங்கள் படைச்சவங்க, அவங்களுக்கு மாதிரி நீ தமிழை காப்பாற்றிருவியா? அப்போ தமிழ் மொழியை வந்து அவ்வளவுக்கு காப்பாற்றி கட்டி காப்பாற்றின அவங்க வந்து பட்டு விட்டு அனுபவப்பட்டு விட்டு இந்த செட்டப்பில் வெள்ளக்காரன் பிரியும் போதே நினைச்சிருக்கலாம், சுதந்திரம் பண்ணும் போதே தனித்தனியாக கொடுத்துருப்போங்கடான்னு சொல்லியிருக்கணும். வெள்ளக்காரன் பெரியவன் பாகிஸ்தானை கொடுத்தானே இல்லையா, அந்த மாதிரி நினைஞ்சிருக்கலாம். அந்த வெள்ளக்காரன்கிட்ட போராட கொடுத்துடாதே, தமிழ்நாடு தனியாக்கு, ஆந்திராவை தனியாக்குன்னு நினைஞ்சிருக்கணே, அப்போ கேட்டிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா அவன் என்ன செஞ்சிருப்பான், கொடுத்துட்டு போகிறான்னு சொல்லி. அது முடிஞ்ச பிறகு பவர், பொசிஷன், இராணுவம், அதிகாரம், பணம், காசு, அதிகாரம் எல்லாம் ஒருத்தங்களும் இப்போ சேர்ந்த பிறகு நீ வந்து அவ்வளோ லேசாக அவ்வளோ பிரிச்சுட்டு வர முடியாது, எந்த ஒரு நாட்டிலையும் முடியவே முடியாது. அதனால இது வந்து இது எந்த எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, வருமான வரி ரெய்டுக்கு பயப்படணும், அவனுடைய கவர்னர் வச்சு கலைச்சிரம்பான், அதுக்கு நீ பயந்து ஆகணும். எவன் வந்தாலும் சரி, காங்கிரஸ் இருக்குமோ எதான் செஞ்சாங்க, மேலே இருந்தாங்கன்னு சொன்னால் எத்தனை தடவை இந்திரா காந்தி இருக்குமோ எத்தனை மாநிலத்தை கலைச்சி விட்டாங்க. அப்போ வந்து உங்களுடைய நிலைமை இதுதான், இந்தியாங்கிற செட்டப்பில் வந்துக்கிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு தான் எல்லாம் கொடுத்து வச்சு ஒன்றியம்னு நீங்கள் சொல்லிக்கலாம், ஒன்றியம் தான் அப்படி தான் அரசியல் சாசனம் இருக்கிறது, அதுக்கு ஏட்டில் இருக்கே தவிர பவரில் அவங்கள்ட்ட இருக்கிறது. ஒன்றியன்னு சொல்லிட்டு ஒன்றியம் இல்லைன்னு அவங்க நடத்துவாங்க, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ மக்கள் சக்தியை திரட்டி என்ன செய்யலாம், உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே சில விஷயங்களை உரிமைகளை பெறுவதற்கு முயற்சிக்கிறது தான் முடியுமே தவிர, இந்த தனி தேசியம்னா நடக்காது. போய் தேசியம்ங்கிற தேசியம்னா தனி நாடா நீ ஆக்கணும். நீ என்ன செய்கிற, திமுக மாதிரி நீ போட்டிடுவாங்கிற, அண்ணா திமுக மாதிரி போட்டிடுவாங்கிற, இந்த 1000-2000 ஓட்டை வாங்குவாங்கிற, வாங்கி என்ன கிளிக்க போகிற, வாங்கி அத்தனை 234 ஜெயிச்சா கூட உனக்கு என்ன செய்ய முடியும், ஒரு முதலமைச்சராக உட்கார முடியும், முதலமைச்சர் வந்து என்ன செய்ய முடியும், அவன் நினச்சாண்டா என்ன தேவை என்ன செஞ்சிருவான், கழிச்சு விட்டு போயிடுவான். ஒன்று இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கி கூட ஆட்சி அவன் மாற்றி கூட பிடிச்சிட்டு போயிடுவான். அதனால இதெல்லாம் போலி இருக்கிற இவ்வளோதான் இருக்கும், நீ இப்போ வித்தியாசமான நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இருக்கிற அரசியல் கட்சிகளுக்குள்ளே நீ எந்த ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும், போகணுமே தவிர, நான் புதுப்பாதையை காட்டுகிறேன்னு வந்தவர்கள்னா அனுபவப்பட்டு வந்துட்டாங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டு வந்தவங்க தான், வந்தவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியலை. அவங்க என்ன சொல்லிட்டு வந்தார்களோ அதை வந்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த செட்டப்புக்குள்ள இத்தனை ஆண்டுகள், 67 இத்தனை ஆண்டுகள் ஓடிவிட்டது. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு பயப்படக்கூடிய நிலை தான் இருக்கிறது. எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போ அண்ணா முழங்கினார், எல்லாரும் முழங்கினார்கள், கலைஞர் முழங்கினார், எல்லாம் என்னாச்சு, ஒரே கலைச்சி விட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த அரசாங்கத்தை கலைச்சி விடலையா? அதனால வந்து என்டி ராமர் ஆனானப்பட்ட என்டி ராமராகவும் செப்பல்படுத்தியாலா, அவரை ஒரு மூச்சில் கலைச்சி விட்டாங்களா இல்லையா, ஆட்சியை கலைச்சாங்களா இல்லையா, அவ்வளோ செல்வாக்கு பெற்றவரையே அப்போ நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க, அதுதான் இருக்குது யதார்த்தம். அப்போ யதார்த்தத்துக்கு மாற்றமாக மக்கள் அழைக்கிறான்னு சொன்னால் நிஜமாக அது செய்கிறவனாக இருக்கணும். நீ நிஜமாக செய்கிறான்னா பிரபாகரனை போடுறீங்கள, பிரபாகரன் வழியை செஞ்சு காட்டு. பிரபாகரன் என்ன செஞ்சார், தேர்தலில் போட்டிக்கிட்டாரா, ஆயுதம் தூக்குனாரா, அப்போ என்ன பிரபாகரன் படத்தை வச்சுருக்கிறேன், பிரபாகரன் எந்த வழியில் போராடினாரோ அந்த வழியே உனக்கு வெற்றி தர முடியலைன்னு சொன்னால் நீ அதுக்கு மேலே செப்பையான வழியில் போய் என்ன வெற்றி பெற போகிற, அவர் எடுத்த அந்த பயங்கரமான ஒரு ஆயுதம் தூக்கினதே அதுக்கு அவரால் வெற்றி பெற முடியல, தனி ஈழம் அமைக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் இப்போ என்ன நிலைமை, பிறப்பாருனா அதெல்லாம் முடிச்ச பிறகு இப்போ என்ன செஞ்சாங்க, இலங்கையில் கோத்தபாய வந்து என்ன செஞ்சான், அவன் ஒரு புதுச்சட்டம் கொண்டு வர ஒரு குழு அமைச்சுட்டான், ஒரு நாடு ஒரு கொள்கை,
ஒரு கொள்கை தான் எல்லாத்துக்கும், ஒரு சட்டம், ஒரு சட்டம், ஒரு நாடு, ஒரு கொள்கையை உண்டாக போகிறோம் தான். இப்போ நீங்கள் தமிழ் பேசவே இயலாது, எல்லாம் சிங்களம் தான், எல்லாம் சட்டம் தான், தமிழ் இந்துக்களுக்கு ஒரு சட்டம்லாம் கிடையாது, முஸ்லீம் கொண்டுலாம் கிடையாது, வாங்கிட்டான் இருக்கிறோட ரிவர்ஸ் தான் போச்சு. நீங்கள் போய் இந்த உட்காந்து தமிழ் எழுத்துக்கு ஆவணத்தில் எழுதிக்கிறாங்க, தமிழ் எழுத்து பாடுபடுவாங்க, இங்கே உட்காந்துக்கிட்டு பிரபாகர்னு பாடுபட முடியலை. இவர் ஆவணத்தை படித்து பார்த்தீங்கன்னா தமிழில் அமைக்க பாடுபட போகிறாரா இவர்? நீ இங்கே இருந்த தமிழ்நாட்டை அமைச்சு காட்டுற பார்ப்போம். அப்போ இதெல்லாம் போய் அடுத்தலாட்டம், இதுவரை இங்கே நிச்சயமான பற்றின ஒரு புரிதல் அவ்வளவுதான். அடுத்த நன்றி, இதை சொன்னோம்னு சொன்னால் நாங்கள் சொல்கிற எல்லாமே சில வார்த்தைகள் கடுமையாக நான் சொல்லுவேன். எதுனா நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க, பாதிக்கப்பட்ட எங்களை வந்து அநியாயம் பண்ண ஒருத்தனை தலைவரான ஏற்றுக்கேன்னு நான் நிப்பாட்டும் பொழுது எங்களுக்கு கோபம் வரும் வழங்குதா, அதனால நாங்கள் சில வார்த்தைகள் மனு பண்ண. ஆனால் வாதங்கள்ல ஏதாவது தவறு இருக்கா, பொய்யான வாதம் இருக்கா, பிழை இருக்குதா? பிழை இருந்தால் சொல்லிக்காட்டு, நான் திருத்திக்கிறேன். அதனால் நான் சொன்ன காரணங்கள்லாம் அதனால கரெக்டான விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இது